ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த வளர்ப்பிறை பஞ்சமி பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். உங்கள் பர்ஸ் மற்றும் லாக்கர் எப்பொழுதும் பணம் நிரம்பி வழிய 20 ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பரிகாரம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணத்தை வந்து சேமிப்பதற்காக. இந்த மாதிரி நீங்கள் செய்து வைக்கும் பொழுது உங்களிடம் பணம் வந்து எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இப்போது ஒரு சிலர்லாம் நம்ம பர்ஸ் வச்சுருப்போம், ஆனால் அதில் பணமே இருக்காது. அதே போல் வீட்டில் பணம் வைக்கிற இடம், அந்த லாக்கர், அதில் வந்து பணமாக நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது. எப்போயாவது நம்மக்கிட்ட வரும், ஆனால் வந்த வேகத்திலேயே திரும்பி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் எப்பொழுதுமே உங்கள் பர்ஸும் நீங்கள் பணம் வைக்கிற அந்த லாக்கரோ அந்த பெட்டியோ பணத்தால் நிரம்பி வெளிய 20 ரூபாய் இருந்தாலே போதும். அதிகமாக செலவில்லாத ஒரு பரிகாரம், அற்புதமான ஆஷாட நவராத்திரில் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி. அதனால் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள். அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நவராத்திரி பரிகாரம் நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, 9 நாளும் பூஜை செய்ய முடியாதவர்கள் இந்த 2 சக்தி வாய்ந்த நாளை தவற விடாதீர்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டுமல்லாமல், இந்த வளர்ப்பிறை பஞ்சமி அன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றி வாராகி முன் வைத்துவிட்டால் அனைத்து விதமான துன்பங்களும் உங்களை பாடாய்ப்படுத்தும், அந்த கஷ்டத்தையும் வேறறுப்பால் வாராகி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை கோளாறு, எதிரி தொல்லை, கடன் பிரச்சனை, நோய் நொடி தீருவதற்கு, இந்த மாதிரி நீங்கள் பட்ட அந்த கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு நொடியில் வாராகி மாற்றுவாள் இந்த அற்புதமான தீபத்தை நீங்கள் 9 மணிக்கு ஏற்றணும். அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு முத்திரை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வாராகி நவராத்திரி என்னும் ஆஷாட நவராத்திரியில் எப்பொழுதெல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் இந்த முத்திரையை செஞ்சு ஒரு 5 நிமிடம் உங்களது எந்த ஒரு விருப்பத்தை வைத்தாலும் நீங்கள் கேட்ட வரத்தை அப்படியே உடனே தந்து விடுவாள் வாராகி. இந்த வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். இது மாதிரி இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பணம் அப்படின்ற பிரச்சனை தீருவதற்கு ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த வாராகி நவராத்திரி என்னும் ஆஷாட நவராத்திரியில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் வாராகி முன்பு வைத்து செய்யும் பொழுது அந்த பரிகாரம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக மாறும். இந்த அற்புதமான நாட்களில் நீங்கள் செய்யும் பொழுது, அதுவும் இந்த வளர்ப்பிறை பஞ்சமி அன்னைக்கு இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது, நிச்சயமாக நீங்கள் என்ன நினைத்து செய்கிறீங்களோ அதை வந்து அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாள் வாராகி அன்னை. இப்போ இந்த வளர்ப்பிறை பஞ்சமி நாள் நேரத்தை வந்து பார்த்துடலாம். ஜூலை 10ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:31 ஆரம்பித்து 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:19 வரைக்கும் இருக்கின்றது. இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்பொழுது டைம் இருக்கோ அப்பொழுது நீங்கள் இந்த பஞ்சமியில் செய்யலாம். பஞ்சமிக்கு தவற விட்டுட்டீங்க, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆஷாட நவராத்திரி 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, அப்போ செய்யலாம். அது மட்டுமல்லாமல், மாதம் மாதம் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி, தேய்ப்பிறை பஞ்சமியில் இதை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே வரும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த பணப்பிரச்சனை அப்படின்றது இருக்காது. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ இருந்தாலே போதும். உங்களுடைய இஷ்டம், உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்கள் செஞ்சிடலாம். ஏன்னா இந்த நோட்டை எடுத்து நம்ம வந்து செலவு பண்ணக்கூடாது, அது அப்படியே நம்ம வந்து இந்த லாக்கர்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கிறணும். அதனால் அது வந்து 20 ரூபாய் தாள் அல்லது 10 ரூபாய், 50 ரூபாய் இப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 500 ரூபாய்லாம் வச்சு செஞ்சோம்னா நம்ம ஏதாவது அவசர தேவைன்னா அதை வந்து டக்குன்னு எடுக்கிற மாதிரி வந்துடும். அதனால தான் இப்போது இந்த 20 ரூபாய் தாளில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த பட்டை, இந்த சுருள் பட்டை தான் அதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். இந்த வேறு பட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சுருள் பட்டை ஒன்று எடுத்துக்கிறங்க. அது கூடவே ஒரே ஒரு பச்சை கற்பூரம், ஒரு 2-3 ஏலக்காய் வந்து எடுத்துக்கிறங்க. ஏலக்காய்க்கு பதிலாக கிராம்பும் நீங்கள் வந்து ஒரு 3 கிராம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொருட்களை எல்லாம் இந்த 20 ரூபாய் தாளில் இப்படி வச்சு அதை வந்து அப்படியே சுருட்டிட்டு ஒரு மஞ்சள் நிற நூலில் வந்து நீங்கள் வந்து கட்டிடுங்க. இந்த மாதிரி கட்டி நீங்கள் வந்து உங்கள் பர்ஸுக்குள்ளே வச்சுக்கிறங்க, ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். பணம் வைக்கிற பெட்டி இருக்கும் பார்த்தீங்களா, பீரோவில் லாக்கரோ பெட்டியோ அந்த பர்ஸோ அதில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் பொழுது உங்களிடம் வந்து அந்த பணம் வந்து இருந்து கொண்டே இருக்கும். இந்த பொருட்கள் பணத்தை ஈர்த்து உங்களிடம் எப்பொழுதுமே பணம் இருக்கிற மாதிரி செய்துவிடும். அதே போல் வாராகி அன்னையிடம் மனமுருகி வேண்டி நீங்கள் அந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க.
நிச்சயம் வாராகித்தாய் உங்களிடம் அந்த செல்வ வளத்தை அள்ளி அள்ளி கொண்டு வந்து சேர்ப்பாள். அதே போல் இந்த பர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பர்ஸ் வச்சுருப்போம், அதில் வந்து பணமே நம்மக்கிட்ட வந்து இருக்காது, சும்மா வெறும் பர்ஸாக நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அதே போல் பெண்கள் வந்து அந்த ஹேண்ட்பேக்கு, பணம் வைக்கிற இடத்துல அனாவசியமாக எந்த பொருட்களையுமே வைக்காமல் இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குற பண வசிய பொருட்களை வந்து சேர்த்து வைக்கும் பொழுது அது வந்து உங்களிடம் எப்பொழுதுமே அந்த பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ அந்த பணம் வைக்கிற இடத்துலையோ பணம் வந்து இருந்து கொண்டே இருக்கும். அதற்காகத்தான் நம்ம வந்து இதை வந்து வைக்க சொல்வது. நீங்கள் இந்த பணத்தாளில் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது இன்னுமே சிறப்பு. இந்த 111, 777 இந்த மாதிரி அதிர்ஷ்ட நம்பர் இருக்கக்கூடிய இந்த நோட்டு கிடச்சிச்சின்னா அதில் கூட நீங்கள் செய்து வைக்கலாம், மிக மிக விசேஷம். இதை ஒன்று தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது, நம்ம வந்து ஒருவர் எத்தனை வேண்டுமானாலும் செய்து ஹேண்ட்பேக், பர்ஸு இந்த மாதிரி வீட்டில் பணம் வைக்கிற இடத்துலலாம் நீங்கள் வச்சுக்கிறலாம். கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்ககிட்ட பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும் வாராகி அன்னையின் அருளால். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.